ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி தளபதி விஜய் மக்களக்கத்தோட ஒரு சூப்பர் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியப்படுத்துங்க. ஸோ தளபதி விஜய் மக்களக்கம் மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டம், அதாவது நாமக்கல் மாவட்டம் இளைஞர் அணி தலைமை சார்பாக ஒரு சூப்பர் விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது பள்ளிப்பாளையம் அருகே இருக்கிற காரச்சநல்லூரை சேர்ந்தவர் தான் முருகன். முருகன் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக தளபதி விஜய் மக்களக்கத்தில் இருக்காரு. அங்கே இருக்கிற கிளை மன்றத்தில் செயலாளராக இருந்தார். இப்போ அவர் நம்ம கூட இல்லை. ஸோ நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாருனே சொல்லலாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இறந்துட்டார். ஸோ அவரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறத தெரிஞ்சு தளபதி விஜய் மக்களக்கம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஒரு சூப்பர் விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நாமக்கல் மாவட்ட இளைஞர்களில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஸோ இந்த விஷயத்தை அகில இந்திய மாநில பொறுப்பாளர் பூசி என் ஆனந்த் சார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை தெரிஞ்சு அவர் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தை தளபதி கிட்ட கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு ரசிகன் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே அவங்க குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சோடனே தளபதி உடனே ஆக்ஷன் எடுத்துறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தளபதிக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நெகட்டிவிட்டி அவரை சுற்றி வந்துட்டு இருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றி அவர் ஒரு சூப்பர் விஷயம் பண்ணிடுறாரு. அதாவது முருகன் அவரோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, அதாவது 50,000 ரூபீஸ் அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி சூப்பர் விஷயம் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். ஸோ அவங்க குடும்பம் ஓரளவுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தேவையான விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தளபதி பண்ணுவார், இதில் எந்த டவுட்டுமே தெரியல, எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்ண இளைஞரணி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே என் சார்பும் எங்கள் டீம் ரோட் சைட் அம்மன் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதோட சின்ன வீடியோ கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நாமக்கல் மாவட்டம் இன்றைய மக்கள் வந்து இப்போ மாவட்ட துணைத்தர ராஜாங்களை உரையாட இருக்கிறேன். அனைத்து நகர உறவினர் தலைமை மற்றும் மாவட்ட தலைமை அனைவரையும் வரவேற்று தாய்மார்கள் அனைவரையும் பெரியவர்களையும் சிறுவர்களையும் சிறுவர்கள் வருவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஜே ஜே தளபதி மலர்க அவர்கள் எண்ணமும் செயலும் என்று இந்த மாலை வேளையில் எனக்கு வாய்ப்பளித்த இந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இல்லாம தமிழ் திரையுலகத்தில் ஒரே நாயகம் அது எங்கள் தளபதி மட்டும்தான். காரணம் கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. எங்க தம்பி எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த குடும்பத்துக்கு எங்கள் தளபதியினோட உத்தரவின் பேரில் எங்கள் மாநில தலைவர் குருநாதர் அண்ணன் புசி ஆனந்தன் அவரோட நாங்கள் எடுத்து சொன்னோம். உடனே என்னன்னு கேட்டா அப்படி இந்த மாதிரிங்கன்னா இந்த இடத்துல தண்ணான்னு அங்க அருமை சகோதரர் சக்திவேலர்களும் சதீஷ் அவர்களும் இந்த பகுதியில் உள்ள குறிப்பா சொன்ன ஒன்றிய தலைவர் பிரவீன் அவர்களும் மூணு பேர் சொன்னாங்க. உடனே அவர் அது என்னன்னு பார்த்துட்டு அது என்னன்னு பார்க்க சொன்னாரு. ஒரு 20 நாள் இந்த அமௌண்ட்டை கொடுத்தவனு ஒரு சொல்லிட்டாரு. உடனே எல்லாருமே அதுக்கு உண்டான தயாராகி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம்னா அதுக்கு முழுக்க 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 எங்க தளபதிக்கு மட்டும்தான் செய்யறோம், அது எங்க தளபதியால மட்டும்தான் செய்ய முடியும்.